Gadotalkies நேயர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோட் ஆஃப் Gadotalkiesல நம்ம Amazon Primeல வெளிய வந்திருக்கக்கூடிய சார்பாட்டா பரம்பரை திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம் இந்த சார்பாட்டா பரம்பரை கதை வந்து ஒரு பீரியட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அதாவது 1970களில இருந்து 90கள் வரைக்குமே சென்னையில நடந்துட்டு இருந்த அந்த பாக்ஸிங் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் பத்தி பேசக்கூடிய அந்த திரைப்படம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்படியே அது மறுவி இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொபஷனல் பாக்ஸர்ஸா வந்து நம்ம இந்தியாவுல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க நம்ம அந்த சென்னையில இருந்து அங்க நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் சார்பாட்டா பரம்பரை இதுல முக்கியமா வந்து சார்பாட்டா அண்ட் இடியாப்பா பரம்பரை இந்த ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும் சோ இதுல வந்து சார்பாட்டா பரம்பரை வந்து ரொம்ப காலமா வந்து மேட்சஸ் வின் பண்ணி ஒரு பெரிய பேரோட இருந்தாங்க சோ கடந்த ஒரு சில காலமா வந்து அவங்களால மேட்ச் வின் பண்ண முடியாம So, இடியாப்பா பரம்பரையில இருந்து ஒரு கோல் வச்சிட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் கப் அடிக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஒரு டயத்துல சார்பாட்டா பரம்பரையோட வாத்தியார் பசுபதி வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு ஒரே ஒரு மேட்ச் இடியாப்பா பரம்பரையோட நான் ஒரு ஆளை இறக்குறேன் அந்த மேட்ச்ல வின் பண்ணல அப்படினா சார்பாட்டா பரம்பரையில இருந்து இனிமேல் யாருமே பாக்ஸிங் ஆட வர மாட்டாங்க அப்படிங்கற ஒரு சவால் அந்த சவால் நிறைவேத்தினாரா யாரை வச்சு நிறைவேத்தினாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துல மிகப்பெரிய பாராட்டுகள் வந்து காஸ்டிங் ஒவ்வொரு காஸ்டிங்கும் வந்து அப்படியே மனசுல நிக்குது அந்த ஒரு பீரியட் ஃபிலிம்ல வந்து ஒரு பெஞ்ச்மார்க் சமீப காலத்துல நான் பார்த்தது அப்படிங்கிறது சுப்பிரமணியபுரம் தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் வந்து நம்மளால ஒரு பீரியட் படமா வந்து ஒத்துக்கவே முடியாது எனக்கு பர்சனலா ஸோ இந்த படத்துல ரொம்பவே கிளவரா பண்ணியிருக்காங்க ஸோ பீரியட் ஃபிலிம்னா நிறைய காட்சிகள் வந்து நம்ம அவுட் சைட்ல எல்லாம் எடுக்காம இந்த படத்தோட கதையே வந்து பாக்ஸிங் தான் ஸோ குறுகிய ஒரு பாக்ஸிங் செட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூட அந்த ஏரியா அவ்வளவுதானே வெளியே ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தா ரொம்ப செலவுகள் இருக்கும் அதை தவிர்த்துட்டு அந்த பாக்ஸிங் செட்டு அந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்கங்கறத வந்து கொண்டு வந்தாங்கல்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த திரைப்படத்துல சோ இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்க அதாவது ஃபைட்டர் அப்படின்னா வெறும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டும் இல்ல நிஜமாவே ஃபைட்டர்ஸா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த ப்ரிப்பேர் பண்ற வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா அவ்வளவு அமேசிங்கா இருக்கு அந்த சிக்ஸ் பேக்ஸ் ஒரு பாக்ஸர் எப்படி இருப்பான் அவன் எப்படி சண்டை போடுவாங்கிறத கண்ணு முன்னாடி காட்டணும் அதாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமில் நீங்கள் கதையெல்லாம் பேசிட்டு கிளைமேக்ஸில் வந்து வின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி காட்டுறதுல வந்து ஒரு இதே கிடையாது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்னென்ன விதத்தில் வந்து ப்ராசஸ் பண்ணுவான் அவனை எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுவான் ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமுக்கான எசென்சியல் ஆரம்பத்திலிருந்தே வந்து ஃபைட்டு தான் ஸோ இந்த திரைப்படத்தில் நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பாக்ஸிங் ஃபிலிம்னு உட்கார வச்சு 5-6 ஃபைட்டு திருப்திகரமாக ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறாங்க படத்தை ஃபைட்லேயே நகர்த்துறாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் ஸோ இது ரஞ்சித் படமாச்சே வெறும் மேட்சை மட்டும் சொல்லிட்டா அவரோட ஒரு ட்ரேட்மார்க் போகாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கங்கே அந்த டயத்தில் நடந்த அரசியல் விஷயங்களையும் மேலோட்டமாக டச் பண்ணியிருக்காரு ரொம்பவே இது வரவேற்கத்தக்க வேண்டியது ப்ரீச்சியாக இல்லாமல் அந்த 1970s நடக்கிறதுனால அன்னைக்கு நடந்த அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்தியா எப்படி இருந்தது ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எப்படி அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாங்க அவங்க பார்ட்டியில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்க ஸோ இந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலைகளும் இந்த கதைக்கு வந்து எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொண்டு வந்ததில் வந்து ரொம்பவே கிளவரான ஒரு பிட்ச் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ஸோ தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் ஒரு 3 மணி நேரம் இந்த திரைப்படம் ஓடும் ஆனால் அந்த 3 மணி நேரமும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணவே தோணாது ஏன்னா எனக்கும் தோணும் ஆரம்பத்தில் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் இருந்தேன் பட் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் கண்டிப்பா நான் வந்து ஒரு 5 செகண்ட் கூட ஃபார்வர்ட் பண்ணல படத்தை ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கக்கூடிய படம் இந்த மாதிரி படங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாதான் நல்ல திரைப்படங்கள் வரும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லையும் தியேட்டரில் இல்லாமல் ஓடிடியில் வரும்போது அவங்களுக்கும் படம் எடுக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் ஸோ இந்த திரைப்படம் மட்டும் தியேட்டரில் வந்திருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருந்திருக்கும் ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலுங்க எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி சந்தோஷமாக கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது அப்பப்போ நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது அதை நாம் எம்ப்ரேஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து அமேசான் பிரைமில் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செம்ம படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கும் மீண்டும் இன்னொரு விமர்சனத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்